ஓம் தமிழறிஞர் கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய கதை நாற்பது பொய் அடிமை இல்லாத புலவர் பெரிய புராணத்தில் தனி அடியார்களாக காட்சி அளிப்பவர்கள் அறுபத்து மூன்று பேர் அவர்களோடு தொகையடியார்களாக வருபவர்கள் ஒன்பது வகையினர் இன்ன காலத்தில் இன்ன இடத்தில் வாழ்ந்தார் என்று சுட்டி காட்டும் வாழ்க்கையை உடையவர்கள் தனி அடியார்கள் தொகையடியார்கள் என்பவர்கள் ஒவ்வொரு இயல்பு பற்றி ஒன்றாக இருந்து பழகும் கூட்டத்தார்கள் அவர்கள் இன்ன காலத்தில் இருந்தவர்கள் என்று குறிப்பிட்டுச் சொல்ல இயலாது முன்பும் இருந்திருப்பார்கள் பின்பும் இருப்பார்கள் அவர்களில் முன்பு தில்லைவாழ் அந்தணர்கள் என்ற வகையினரை பார்த்தோம் திருத்தொண்ட தொகையில் திருத்தொண்டத் தொகையின் தொடக்கத்தில் வருகிறவர்கள் அவர்கள் அவர்களைப் போலவே பொய்யடிமை இல்லா புலவர் என்னும் கூட்டத்தினரும் தொகையடியார்களே திருத்தொண்டத் தொகையில் ஏழாம் பாசுரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் என்று பாடினார் அதற்கு வகைநூல் பாடிய நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியில் கடைச்சங்க புலவர்களாகிய நாற்பத்தொன்பது பேரையுமே பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்று பாராட்டினார் தரணியில் பொய்மை இலா தமிழ்ச்சங்கம் அதில் கபிலர் பரணர் நக்கீரர் முதல் நாற்பத்தொன்பது பல்புலவோர் அருள் நமக்கியும் திருவாலவாய் அரண் சேவடிக்கே பொருள் அமைத்தின்ப கவிபல கவி பாடும் புலவர்களே என்பது அவர் பாட்டு உமாபதி சிவம் அருளிய திருத்தொண்டர் புராண சாரம் என்னும் நூலும் கபிலர் பரணர் முதலிய சங்கப் புலவர்களையே பொய்யடிமை இல்லாத புலவர் என்று சொல்கிறது சங்க காலத்துப் புலவர்கள் யாவரும் சிவபிரான் திருவடிக்கே ஆளாகி வாழ்ந்தவர் என்று திட்டவட்டமாகச் சொல்ல இயலாது பொதுவாக யாவரும் கடவுள் அன்பு உடையவர்களாக இருந்திருக்கலாம் ஆயினும் மக்களை புகழ்ந்து அவர்களுடைய ஈகைக்காக இயங்கி நின்றவர்கள் பலர் அவர்களை பொய்யடிமை இல்லாத புலவர் என்று சொல்லுவது பொருந்தாது இதனை உணர்ந்த சேக்கிழார் உலகில் புலமை உடையவர்கள் இருவேறு வகையினராக இருப்பதை தெரிவித்தார் தம்முடைய புலமை திறத்தால் பலர் உள்ளத்தை கவர்ந்து மக்களை பாடி அவர்களிடமிருந்து பரிசு பெற்று வாழ்பவர் பலர் தமக்கு வந்த புலமை இறைவன் அருளால் வந்ததென்று தெளிந்து அவனுக்கு ஆளாதலே மனிதப் பிறவிக்கும் அதில் கிடைத்த அறிவுக்கும் பயன் என்று கண்டு மெய்யான பெருமானுக்கு மெய்யான அடிமையாகி பொய்யான மக்களுக்கு பொய்யான அடிமையாகாமல் இருக்கும் புலவர் சிலர் அத்தகைய மெய்யடிமை செய்யும் புலவர்களையே உள்ளங்கொண்டு சுந்தரர் பொய்யடிமை இல்லாத புலவர் என்று சொல்லியிருக்க வேண்டும் திருப்புகலூர் பதிகத்தில் சுந்தரர் பொய்யடிமை உள்ள புலவருக்கு அறிவுரை கூறியிருக்கிறார் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோரும் கூரையும் ஏத்தலாம் இடர் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்று பாடியதில் பொய்மையாளரை பாடும் பொய்யடிமை புலவரை குறிப்பிடுகிறார் ஆதலின் மெய்மையாளராய் மெய்மையாளனாகிய இறைவனையே பாடி மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரே வேண்டாதே இருப்பவரை அவர் திருத்தொண்ட தொகையில் பாராட்டினார் இவற்றையெல்லாம் நன்கு ஓர்ந்த சேக்கிலார் எக்காலத்தும் இறைவனையே பாடி ஆளாகும் புலவர்களையே பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்று சொல்லுகிறார் மெய்ஞானத்தின் பயனாக இறைவன் அடிக்கு ஆளாவதே செய்யுட்களிலே நிகழும் சொற்களின் தெளிவுக்கும் செவ்விய நூல் பலவற்றின் நோக்குக்கும் பயனாகும் என துணிந்து நீலகண்ட பெருமான் திருவடி மலருக்கே ஆளானவர்களே பொய்யடிமை இல்லாத புலவர் என்று ஆளுடைய நம்பிகள் வரையறுத்து பாராட்டும் புகழை உடையவர்கள் அவர்கள் அறவத்தை அணிந்த புரிந்த சடையை உடைய சிவபெருமானை அன்றி தம் வாய் திறந்து சொல்லும் சொற்களால் பாடாத தொண்டில் அவர்கள் தலை நின்றார்கள் அதனால் அவர்கள் மெய்யடிமைத் தன்மை படைத்தவர்களாகி பெரும் புலவர்களாகவும் விளங்குவார்கள் அவர் பெருமையை உணர்ந்து சொல்லவல்லார் யார் இவ்வாறு சேக்கிழார் பாடுகிறார் நாயன்மார் கதையில் அடுத்து வருவது புகழ்ச்சோழ நாயனார் அதை அடுத்த பதிவில் காண்போம் திருச்சிற்றம்பலம்